What you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. Hello guys. Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அது இன்னைக்கு வந்து நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என் அக்கா வீடும் இங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ளாக் எடுக்க போகிறோம். அந்த ப்ளாக் தான் நம்ம இன்னும் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ரித்தல்ஸ் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம். இப்போ வந்து அக்காவோட வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வீடியோ எடுக்கிறத. இது வந்து அக்காளோட டாக். இதோட பேர் வந்து ஷேடோ. அக்கா வந்து இதில் இதை வந்து குட்டியிலேருந்து வளர்த்துட்ருக்கா. அவள் வந்து அவள் சேனலில் போடுறதுக்காக வ்ளாக் எடுத்துகிட்ருக்கா. அவங்க பப்பியை பிடிச்சி வச்சுட்டு ஷேடோ, அவளுக்கு வந்து நாயினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் எங்களோட வீடு, வந்து இப்படி தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்த்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து சிக்கன் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். போட்டு வச்சுட்டு விளாக் எடுக்கலான்னு வந்துட்டோம். அக்காவோட ஹவுஸ் நம்ம இதுலேருந்தே வெளியில் ஃபுல்லாக எப்படி இருக்குது, எங்கள் இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய அக்கா வீட்டிலேருந்து அப்படியே பின்னாடி வந்து இது வந்து எங்களோட வீடு. இது வந்து எங்களோட கோழி. கோழிங்கெல்லாம் இப்போ வந்து அரிசி சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் எங்களோட பப்பி வந்து எங்கள் பேக்லேயே வந்துகிட்டே இருக்கா. பப்பி குட்டி அதுக்கப்புறம் என்ன காட்ட போகிறேன்னா, இது வந்து எங்களோட மாடுங்க. மொத்தம் எத்தனை மாடு மோனி? நாலு. இப்போ வந்து எங்கள்கிட்ட நாலு மாடு நின்று இருக்குது. நாங்கள் வந்து கண்ணுக்குட்டியெல்லாம் விற்றுட்டோம். தெரியுதான்னு தெரியல. நாளைக்கு காலையில் வந்து தண்ணி வைக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு நாலு மாடும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வாங்க நம்ம அதுக்கப்புறம் இது என்ன வரும் எனக்கு பேக்கில் இருக்குது. அது முந்திரி. இது வந்து முந்திரி மரம். நாங்கள் வந்து முந்திரி கடையிலேருந்து வாங்க மாட்டோம். எங்கள் மரத்தில் வந்து நிறைய காய்க்கும். முந்திரி சீசனுக்கு நாங்கள் வந்து நிறைய முந்திரி சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சின்னதுலேருந்து என்ன பண்ணிப்போனா, ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து இதில் எல்லாம் எங்களோட நேமு. அதுக்கப்புறம் வந்து இது என்னோட மரம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மரம் வந்து என் அக்காவோட மரம். அப்படி ஒவ்வொரு மரத்தை வந்து நேம் எழுதி வச்சுருவோம். இது வந்து மை ஃபேவரெட், எனக்கு என்னோடய ஃபேவரெட் மரம் கோகனட் ட்ரீ. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பால் எடுப்போம். ரப்பர் மரம் எங்கள் வீட்டில் மொத்தம் ஒரு மூணு நாலு ரப்பர் மரம் உண்டு. நாங்கள் வந்து வார வாரம் சீட்டு மாதிரி போட்டுருவாங்க. சீட்டு போட்டு நாங்கள் வந்து விலைக்கு விற்றுடுவோம். அதை கொஞ்சம் நிறையா ஆன அப்புறம் இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட அக்கா வந்து அங்கே வ்ளாக் எடுத்துட்ருக்கா. நான் வ்ளாக் எடுக்கிறேன். அவளும் அது அந்த மாதிரி ஒரு விளாக் எடுத்துட்ருக்கா. என்ன வந்துட்டுருக்கா என்ன பேக்கில் தெரியுதா? அவளும் விளாக் எடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த திண்டு இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் வந்து குரங்கு, மலையிலேருந்து குரங்கெல்லாம் வந்து அப்போ போயிருக்கோம். இதை சீசனுக்கு இது வந்து எங்களை வெளியில் காட்டுறோம். இதெல்லாம் பப்பாளி மரம்லாம் எங்களுக்கு நிறைய நிற்கும். அதுக்கப்புறம் வந்து இது எங்களோட வீடு. மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு, தவிடு வந்து வீட்டுக்குள்ளே போய் எடுக்கிறது கஷ்டம்ன்ட்டு அம்மா வந்து இதில் வச்சுருக்காங்க ரெண்டையுமே. வேறு
இதெல்லாம் எங்கள் மாட்டுக்கு தண்ணி வைக்கிற பக்கெட்ஸ். பாம்பு நான் பாம்பெல்லாம் நிறைய வர்றதுனால வீடு வந்து ஒட்டி வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெயில் சீசன் வரும்போது வண்டுங்க தொல்லை, வண்டு குட்டி குட்டி கருப்பு வண்டு வந்து நிறைய வரும். ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சைடு தான் வைக்கோல் கூட்டி வைக்கிறோம் இப்போல்லாம். அது ஒரு மெயின் ரீசன் வைக்கோல் வந்து நீக்கி வைக்கிறதுக்கு. இது வந்து எங்களோட இடம் தான் இந்த சைடில். நெட்டு வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீஸ். நான் அங்கே காட்டின முந்திரி மரத்தோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் உள்ள விதையை போட்டு வளர்ந்தது தான் இந்த முந்திரி மரம் எல்லாமே. இது இது ஒரு குழந்தை அதோட. அதுக்கப்புறம் கீழே துளசி செடி இருக்குது. அதுக்கப்புறம் மிளகாய் செடி, கொஞ்சம் துளசி செடி. அக்கா இது என்னது? அப்படியே படர்ந்து அப்படியே ஒட்டி இருக்குது. காமன் ரோடு அப்படியே ஒட்டி நிற்குது. உள்ளவர போகுது. இது ஏதோ ஒரு கொடி என்னன்னு தெரியல. இது அதுக்கு அடுத்த குழந்தை, முந்திரி குழந்தை. சேம்பக்காய். இது சேம்பக்காயா? இவ் சேம்பக்காய் வளர்ந்துருக்க நம்ம வீட்டில். இது வந்து சேம்பக்காய். இது மூக்குக்காயா? நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கொப்பிள் பழம். எங்கள் இடத்துல வந்து இது நாங்கள் கொப்பிள் பழம் அப்படிம்போம். காமெடியாக இருக்கும் இது வந்து. அதுக்கப்புறம் சின்னதில் ஃபுல்லாக கொப்பிள் பழம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் களி கொஞ்ச நாள் போக போக தான் இது இதுக்கு பேர் வந்து சேம்பக்காய் அப்படின்ட்டு தெரியும். இது வந்து முந்திரி. இது வந்து நம்மளோட முந்திரி செடின்னு ஒரு முந்திரி செடி. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. லேட்டானதுனால பார்க்குறதுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஒரு மணி வந்து ஒரு அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம். இனி உள்ள விலாக் வந்து அவங்களுக்கு நாளைக்கு இனி உள்ள விலாகெல்லாம் எடுத்து போடுறேன். ஓகேயா? இதோட வந்து நம்ம விலாக் முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேயா? இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு அக்கா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதோட விலாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன், முடியலை. நம்ம சிக்கன் குழம்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட் ஏதாவது வ்ளாக்ஸ் வந்து வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சுன்னா அதே நான் சேர்த்து உங்களுக்கு இதோட அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அக்கா எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து வந்துட்டேன் அக்கா வீட்டுக்கு. அப்படியே பேசிக்கிட்டே அக்காவோட கிச்சனுக்குள்ளேயும் வந்தாச்சு. செஞ்சிடலாமா? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு கை வலிக்கு. அக்கா வந்து அங்கே சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கா. நம்ம வந்து வீட்டில் போய் கொஞ்சம் சாதம் வடிக்கலாம். ஸோ நம்ம வந்து சாதம் வடிக்க போகிறோம். பப்பி என்ன பண்ணுறா? பப்பி என்ன பண்ணுறா? பப்பி கேக் சாப்பிட்டு டயரில் இருக்கான். ரித்திக் வந்து கட்டில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஸ்ருத்திக் வந்து தொட்டிலில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. எங்கள் அப்பாவோட வேஷ்டியில் தான் தொட்டில் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 மணி ஒரு 5:30 மாதிரி வந்து அம்மா வந்து காஃபி போட்டுட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விலாக் எடுக்கலான்ட்டு காஃபி குடிச்சிட்டு நின்னேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாதம் வைக்க தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அடுப்பில். அதுக்கப்புறம் வந்து நம்ம விலாக் இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து காந்தாரி மிளகு.
இப்படி தான் இருக்கும். கந்தரி மிளகு நல்லா எரிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம சம்மந்தி, நிறைய பேர் தெரியுமான்னு தெரியலை, சம்மந்தி சம்மந்தி சாதம் முட்டை வச்சு சாப்பிடுவோம். சின்னதில் ஸ்கூல் போகும்போது எதுவுமே இருக்காது வீட்டில், ஸோ நாங்கள் வந்து இந்த மிளகா போட்டு தான் அரைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் இது வந்து எனக்கு வந்து நாகர்கோவில் இருக்கிறதுனால கிடைக்காது. இங்கே வந்தால் வந்து பறிச்சுட்டு போயிடுவேன். பறிச்சுட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சம்மந்தி அரைச்சி சட்னி வைக்கும் போதெல்லாம் போட்டால் ரொம்ப காக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சட்னிலாம் காரமாக சாப்பிடுவார், ஸோ இதை வந்து சட்னி கூட போட்டு அரைச்சி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் நட்டோம், கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பப்பாளி, இது வந்து ஸ்டார் பப்பாளி மரம். இது வந்து என் தங்கச்சியோட வீட்டில் நின்ன பப்பாளி, அதில் உள்ள விதை அது வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் முந்திரி செடி தான். மொத்தம் வந்து முந்திரி செடியினோட விதை வந்து மூணு இடத்துல பொட்டிச்சிருக்கோம், மூணுமே முளைச்சிடுச்சு. இது வந்து கத்தரிக்காய்னு நினைக்கிறேன், இது கீழே இருக்கு பார்த்தீங்களா, கத்தரிக்காயின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காந்தரி மிளகு வந்து இந்த எங்கள் இடத்துலலாம் நிறைய விளையும். இப்போ வந்து ரப்பர் வெள்ளைக்கு உள்ளேலாம் போய் பார்த்திங்கன்னா நிறைய காந்தரி மிளகு செடி நிற்கும். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அதுவும் நிற்க பாருங்கள், அதுவும் வந்து முந்திரி செடி தான், நிறைய முந்திரி செடி. இது வந்து எங்கள் அப்பா நட்டு வச்ச செம்பருத்தி பூ, இலையெல்லாம் யாரோ கொத்தி விட்டுரு, இலையெல்லாம் யாரோ பறிச்சு விட்ருக்காங்க. இப்போ தான் பார்த்தேன், பூ கூட பூத்துச்சு, ஒரு ஒன்று ரெண்டு பூ பூத்துச்சு அப்பா நட்டு வச்ச இந்த செடியில். அவ்வளோந்தான் எங்களுக்கு வெளியில் நிற்கிற செடி. வீட்டுக்கு வந்து விலாகில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, எல்லாருக்கு வந்து க்ளோஸில் காட்டுறேன். இது எங்களோட க்யூட்டான ஸ்கூட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என் அக்காவை தான் ஸ்கூட்டி பழக போனால், பழக போன அப்புறம் வந்து அக்கா வந்து பழகின உடனே நாங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டோம். அந்த ஸ்கூட்டி எடுத்த அப்புறம் வந்து அக்கா தான் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி தந்தா. நான் வந்து ஒரு வாரத்துலேயே, ஒரு வீக்லேயே வந்து ஸ்கூட்டி ஈஸியாக பழகிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இந்த ஸ்கூட்டி. இப்போவும் அப்படி தான், என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்கூட்டியை ஓட்டுறதை விடக்கும் எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இதில் ஓட்டி பழகினாலேன்னு தெரியலை. இது வந்து எங்களோட நாங்கள் லைக் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி. இது வந்து எங்கள் அப்பா ஓட்டியிருக்கு, நான் ஓட்டியிருக்கேன், என் அக்கா ஓட்டியிருக்கா, எங்கள் அப்பா அம்மா ஓட்டியிருக்கு. நாங்கள் நாலு பேருமே இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். அக்கா வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தா, ஸோ நம்ம அமைதியாக என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த குழம்ப பார்க்கலாம். ஏன் இதை வச்சு மூடி வச்சிருக்க? மூடி வைக்காத, குழம்பு வெளியில சிந்திதான். சரி சரி, குழம்பு அடுப்புலயே வச்சாச்சு. பாப்பா எந்திரிச்சிட்டாரு. செல்ல கட்டி எங்க? முத்துக்குட்டி எங்கடி? முத்துக்குட்டி எங்கடி? உள்ள படுத்து கிடக்கு, சிரிக்கலா சிரிக்கலா? ஐயோ சிரிக்கா. படுத்து கிடைங்க.
இது வந்து அக்கா வந்து செஞ்ச ஸ்நாக்ஸ். அக்காவோட சேனல் பேர் வந்து டுடே என்ன சாப்பாடு. அந்த சேனலில் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிற? அக்கா வந்து வேஸ்டெல்லாம் தூத்து கூட்டி வச்சு எரிச்சிட்டு நிற்கா. நாங்கள் வந்து எப்படி ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு வேஸ்டெல்லாம் கூட்டி எரிப்போம். அக்கா வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கா. வீடியோ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். நமக்கு வந்து அழகான தீயும் வந்து பற்றிக்கிட்டே இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம் அதோட இந்த விலாகை. க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த விலாகை வந்து நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாப்பா அழுகுது, நான் போய் பார்க்க போகிறேன்.